புரோகித் ரஞ்சன் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. அன்றைக்கி நைட்டு அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க சரியா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் ஏன் போகிறாருன்னா, நான் சொன்னால ஏற்கனவே அவருக்கு ரெண்டு எஃப்ஐஆர் இருக்குன்னு, ராஜஸ்தானில் ஒரு எஃப்ஐஆர், சத்தீஸ்கரில். இதையெல்லாம் கிளப் பண்ணணும், கிளப் பண்ணணும், மொத்தமாக சேர்த்து விசாரிக்கணும். சமீபத்தில் 30 வருஷம் போனாங்க, அதே மாதிரி போகிறாங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் லீவில் இருக்குது. இது வந்து விடுமுறை கால அமர்வு தான் உட்காந்துருக்கு. விடுமுறை கால அமர்வு என்ன மாதிரியான வழக்குகளை விசாரிக்கணும், அவசரமான வழக்குகளை மட்டும்தான் விசாரிப்பாங்க. இப்போ கடந்த புதன்கிழமை ரோஹித் ரஞ்சனுடைய லாயர் போயிட்டு மென்ஷன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு வழக்கு ரோஹித் ரஞ்சன் போட்டிருக்கிறார், நாளைக்கே விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற போது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு விசாரணை எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. எடுத்த உடனே சொல்லிடுறாங்க, நாளைக்கு விசாரணை எடுத்து. ஆமா, அப்படி சொல்லவே கூடாது முதல்ல. இது அவ்வளவு பெரிய வழக்கா இல்ல, அவர் அரெஸ்டும் பண்ணல, அவர் வெளியில தான் இருக்கிறார், அரெஸ்ட் கூட பண்ணல. புதன்கிழமை சொன்ன உடனேயே உச்சநீதிமன்றம் ஒத்துக்குது, நாளைக்கு விசாரணை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு, மைலார்ட், நான் இன்ன வரைக்கும் பெட்டிஷன் கூட ஃபைல் பண்ணல மைலார்ட் அப்படின்ட்டு. உடனே நீதிபதிகள் கோமாயி, இன்னும் பெட்டிஷன் கூட ஃபைல் பண்ணல, நாங்களே உங்களுக்கு கொடுக்கலன்னு நினச்ச கூட நீங்க அதை சரியா செய்ய மாட்டீங்க போல, போய் பெட்டிஷனை போய் ஃபைல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சிட்டாங்க சரியா. அடுத்து அதற்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை ஜுபேரோட கேஸ் வருது. ஜுபேர் எந்த கேஸ் நான் சொன்னேன்ல, இந்த பஜ்ரங் முனி ஜூலை 1 போட்ட அந்த கேஸ் அடிப்படையே கிடையாது, குவாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை அவருடைய அட்வொகேட் அதே நீதிமன்றம் முன்னாடி, அதே நீதிபதிகள் முன்னாடி ஜுபேரோட அட்வொகேட் போய் கேட்கிறாரு, இதை அவசரமாக விசாரிக்கணும், ஏன்னா அவங்க கஸ்டடி கேட்குறாங்க, போலீஸ் கஸ்டடி கேட்குறாங்க, சிறையில் இருக்கிறார் இவர், அவர் மேலே போடப்படக்கூடிய வழக்கு, இதெல்லாம் சுட்டி காட்டி உடனே கேட்குறாரு. அப்போ அது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, வழக்கமாக இந்த வழக்கு விசாரணை எப்படி நடத்தணும், யார் நடத்தணும், எந்த தேதியில் நடத்தணும், இதெல்லாம் வந்து தலைமை நீதிபதி தான் முடிவு பண்ணுவார், அவர் முடிவு பண்ணும் பட்சத்தில் நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாளே சொல்கிறாங்க, வியாழக்கிழமை சொல்கிறாங்க. புதன்கிழமை ரோஹித் ரஞ்சனுக்கு வேறு மாதிரி சொல்கிறாங்க, வியாழக்கிழமை வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த ரெண்டு வழக்கை விசாரிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் எப்படி அவங்க அணுகுனாங்கன்றதான் ரொம்ப முக்கியம் சரியா. அப்போது நீதிமன்றம் எப்படி வந்து பாரபட்சமாக நடந்துச்சு இந்த ரெண்டு பேர் விஷயத்துலையும் நம்ம பார்க்குறோம். முதல்ல ஏற்கனவே போலீஸ் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம், இப்போ நீதிமன்றம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து ஜுபைரோட வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது, அவர் அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண கேட்டார்ல, அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா இவர் மேலே போட்ட கேஸே வந்து இந்த ஹேட் மாங்கர்ஸ், இந்த மூன்று பேரும் வெறுப்பு பேச்சாளர்கள். எத்தி நரசிங் ஆனந்தா வெறுப்பு பேச்சாளர், பஜ்ரங் முனி ஒரு வெறுப்பு பேச்சாளர், ஸ்வரூப் வந்து ஒரு வெறுப்பு பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டு இவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க பேசின வெறுப்பு பேச்சை வீடியோவாக போட்டிருக்கிறார் சரியா, அதற்கு அவர் மேல வழக்கு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்திட்டாரு அப்படின்றது அவர் மேல வழக்கு. இன்னொரு ரெண்டு மூணு பிரிவுகள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வழக்குல ஜுபைரோட எஃப்ஐஆர் குவாஷ் பண்ண கூடாதுன்னு யார் ஆஜர் ஆகிறா அப்படின்னா, இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் இருப்பார்ல, அவருக்கு இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய சாலிசிட்டர் ஜெனரல், அதாவது இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர். அவர் வந்து என்ன வாதிடுறாரு அப்படின்னா, இந்த மூணு பேரையும் சுட்டிக்காட்டி இவங்க எல்லாம் வந்து மகான்கள், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களை வந்து ஜுபைர் வந்து இப்படி சுட்டி காட்டியிருக்கிறாரு, என்னன்னா அவர் ஹேட் மாங்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூணு பேர் என்னென்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பஜ்ரங் முனியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், எத்தி நரசிங் ஆனந்தா விட்டுறலாம். பஜ்ரங் முனி என்ன பண்ணியிருக்கிறாரு எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படையாக இஸ்லாமிய பெண்களை நான் பொது இடத்துல வச்சு பாலியல் வன்புணர்வு செய்வேன், அதற்கு பிறகு இவர் மேலே வழக்கு தொடரணும்னு ஜுபேர் உட்பட எல்லாருமே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் பேசின வீடியோவை டேக் பண்ணி போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க, எதுவுமே நடக்கலை. வேறு வழியே இல்லாமல் நேஷனல் விமன் கமிஷன் வந்து தலையிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருந்தது அந்த இடத்துல, அந்த கூட்டம்லாம் வர முக்கியமான பாயிண்ட். அந்த டைமில் போலீஸ் நிற்கிது, டேக் பண்ணலாம்னு பார்த்தா போலீஸ் அங்கே தான் இருக்கு, போலீஸ் அங்கே தான் இருந்தாங்க, அவங்களை டேக் பண்ணி என்ன தெரியணும். அப்போ அவர் பேசின விஷயம் அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம், அதை போலீஸ் கிட்ட டேக் பண்ணி போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. நேஷனல் விமன் கமிஷன் சொன்னதுக்கு பிறகு போலீஸ் அவர் மேலே வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சு ரெண்டே வாரத்தில் வெளில வந்துடுறாரு. வெளியில் வந்து பஜ்ரங் முனி என்ன பேசுகிறார் அப்படின்னா, நான் பேசினதற்கு வருத்தமே படலை, இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக நான் 1000 தடவை சிறை செல்வதற்கும் தயார், நான் பேசினதுக்கு வருத்தப்படலன்னு எதை சொல்கிறாரு, இஸ்லாமிய பெண்களை பொது இடத்துல கூட்டு வந்து பாலியல் வன்புணர்வு செய்வேன்னு சொன்ன அந்த கருத்தை நான் திரும்ப பெறலை, வருத்தப்படலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அதே ஸ்பீச்சில் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் பேசின விஷயத்தை டேக் பண்ணது யார் அப்படின்னு, ஜுபேர் தான். அப்போ ஜுபைருக்கு எதிராக அவர் வந்து த்ரட்டு, ஜுபைரை வந்து ஜுபைருக்கு எதிராக அவர் கருத்தை சொல்கிறாரு, அவர் வந்து வேணும்னு இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. ஜுபேர் ஜுபேர் மதிக்கத்தக்க ஒரு நபர், இஸ்லாமிய பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வேன்னு வெளிப்படையாக புதுவெளியில பேசக்கூடிய ஒரு நபர், சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இன்னைக்கு ஒன்றிய அரசு அவர் சொல்கிறாரு. இப்போ இன்னொரு கேஸ் நான் சொன்னல ரோஹித் ரஞ்சன், அவருக்கு கொடுத்துட்டாங்க, அவர் என்ன கேட்டாரோ அவர் கொடுத்துட்டாங்க. ஜுபேருக்கும் ஒரு 5 நாள், அதுவும்
வெறும் 5 நாள் 6 நாள் தான் உங்களுக்கு பெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரோஹித் ரஞ்சனுக்கு அவர் கிளப் பண்ண கேட்டார்ல, எல்லாத்தையும் கிளப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜுபேருக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒன்றிய அரசு ஆரம்பி. அப்போ யோசிச்சுப்பார், ஸ்டேட் போலீஸ் எப்படி செயல்படுது, நீதிமன்றம் எப்படி செயல்படுது, ஒன்றிய அரசோட வழக்கறிஞர் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றது தான் இதில் கவனிக்க வேண்டியது இருக்கும். அப்போது இன்றைக்கி ஜுபேர் உள்ளே இருக்கிறாரு. ஜுபேர் நம்ம பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் இன்னொரு வழக்கு அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சித்திக் அப்பானு 2 வருஷமாக உள்ளே இருக்கிறாரு. அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்கு இதுவரை அவருக்கு எதிராக போடப்பட்ட சார்ஜ் ஷீட்டை பிச்சு பிச்சு தூக்கி போட்டாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டே கிடையாது. அதில் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டுக்கு எதுக்குமே முகாந்திரம் கிடையாது. அவங்க குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே, யாரோ 5000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, அவர் கடனாக கூட வாங்கியிருக்கலாம், இந்த 5000 தான் கான்ஸ்பிரசிக்கு காரணம்னு சொல்லி இன்னமும் ஒரு சிறையில் இருக்கிறார். அவர் சிறையில் இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவரால் போய் பார்க்க முடியல. உடம்பு சரியில்லாத போது தான் கேட்டுட்டே வந்தார் போய் பார்க்க. உடம்பு சரியில்லாத போது ஒரு அதுவும் ரொம்ப நாள் கேட்டு அதுக்கு பிறகு அலோவ் பண்ணாங்க, போயிட்டு வந்தார், பார்த்துட்டு வந்தார், அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஜுபேர் அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே போட்ட வழக்கு இன்னைக்கு பயில போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி வந்து July 1 போட்டாங்க, June 26, July 1, இப்போ இன்னைக்கு ஒரு வழக்கு, இன்னைக்குனா July 9, இன்னைக்கு ஒரு வழக்கு இருக்கு, தொடரும், அவ்வளோதான். ஓ, சம பண்ணுறதுக்கு எனக்கு புரிகிற விஷயம் அப்படின்றது, ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது, பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பாக இல்லைன்ற விஷயம்லாம் சொல்லப்பட்டுருக்கும். இப்போ இங்கே பத்திரிகையாளர்கள் வந்து பாதுகாப்பாகவும் இருக்காங்க, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. எந்த இடத்துல சூஸ் பண்ணிக்க போகிற இல்லை எப்படி இருக்க போகிற அப்படின்னு, யார் பக்கம் நின்றா நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள், நீங்கள் யாருக்கு எதிராக நின்றால் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பீர்கள். ரொம்ப சிம்பிளாக சொன்னால், உண்மை பக்கம் நின்றா உனக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது, உண்மைக்கு எதிராக பொய்யின் பக்கம் நீ நின்றால் உனக்கு பாதுகாப்பு. இதைத்தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு, இன்னைக்கு பாஜக அரசு உணர்த்தது அவர்களுடைய நடவடிக்கையின் மூலமாக, காவல்துறையினுடைய நடவடிக்கையின் மூலமாக, அவர்களுடைய வழக்கறிஞர்களினுடைய நடவடிக்கையின் மூலமாக இதைத்தான் உணர்த்திருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு ரோஹித் ரஞ்சன் ரொம்ப எளிதாக அவ்வளவு பெரிய தவறை செஞ்சுட்டு தப்பிக்க முடியுது. தவறே செய்யாமல் இவர் மேலே இவர் தவறு செஞ்சுட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன அந்த நபர் இன்னைக்கு சிறையில் இருக்கிறார். அதே எப்படி சொல்லலாம்? சரி, இப்போ இந்த தொடரும் பட்சத்தில் ஒரு எக்ஸ்டெண்ட் என்னவா இருக்கு, பிளே போயிட்டு இருக்கு அப்படின்னா எக்ஸ்டெண்ட் என்ன? எப்பயுமே அநீதி வந்து நீடிக்காது. அநீதியை எதிர்க்கக்கூடிய நபர்கள் சமூகத்தில் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. மனிதம் அப்படின்றது ஒன்று இருக்கிற முறையும் அநீதிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. மக்கள் வெளிப்படைவாங்க, அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அவர்கள் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு காலமும் வரும். அப்போ மக்கள் வெளிப்படைவாங்க, அநீதி வீழ்த்தப்படும், நீதி நிலைநாட்டப்படும். சந்திப்போம், நன்றி.